ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் ரஞ்சினிங்க. வீடியோ போட்டு ரொம்ப நாளாச்சு. இல்லை, ஆக்சுவலி இப்போ ப்ளாக் தான் பார்க்க போகிறோம் நம்ம. பாப்பாவுக்கு வந்து கலைஞர் டிவியிலேருந்து லிட்டில் சூப்பர் ஹீரோ அப்படின்ற ஒரு நிகழ்ச்சிக்கு கால் பண்ணியிருக்காங்க. திடீர்னு தான் கால் பண்ணாங்க, நேற்று கிளம்பி வாங்கன்னு சொல்லி. ஒரு 3 மாதம் முன்னாடி அப்ளை பண்ணி வச்சது. ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. நாங்கள் இப்போ திருச்சியில் இருக்கோம், திருச்சியிலேருந்து கிளம்புறோம், சென்னை போகிறோம். நான் ஒரு வீடியோ உங்களுக்கு எல்லாமே போடுறேன். பேபி சே ஹாய். தாம்பரம் ரயில்வே ஸ்டேஷன் வந்திருக்கோங்க. வந்து இறங்கியாச்சு. என்னோடய சிஸ்டர் இங்கே இருக்கா, கசின் சிஸ்டர். அவங்க வந்து எனக்கு பிக்கப் பண்ணிட்டு போகிறேன் அப்படின்னு சொன்னாங்க. அவங்க வீட்டில் போயிட்டு நம்ம அங்கேருந்து தான் கலைஞர் டிவி ஸ்டுடியோ போக போகிறோம். தாம்பரம் ஸ்டேஷன் பார்த்து இப்போ என் தங்கச்சி வீட்டில் இருக்கேங்க. மேனகா அவங்க பேர். அவங்க இன்ட்ரொடியூஸ் பண்ணுறேன். அவங்க எல்லாம் சமைச்சிட்ருக்காங்க. என்ன சமைக்கிறாங்கன்னு பார்க்கலாம். ஹாய் மேனு, என்னடா சமைக்கிறீங்க? ஸ்பெஷல் புளிக்குழம்பு. ஆனால் அதில் முட்டை கிடக்கு. நான் ஃபஸ்ட்டு முட்டை குழம்பு நினச்சேன். ஓ, சைட் டிஷ்ஷா. ஓகே, அவரைக்காய் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. தங்கச்சியோட ஹஸ்பண்ட் காட்டுறேன். அவங்க வந்து சதீஷ் பேர். ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க பயங்கரமா. ஹாய் சதீஷ், சூப்பர். ஓகேங்க, இங்கேருந்து சாப்பிட்டு ரெஃப்ரெஷ் ஆகிட்டு நம்ம போகலாம். அங்கே போய் நான் உங்களை பார்க்குறேன். கிளம்பியாச்சுங்க. இடிபி ஃபிலிம் சிட்டி கிளம்பியாச்சு நம்ம. தங்கச்சி நாளைக்கு வராங்க. பிரதர்ங்களா? இவங்க பிரதர்ங்களா? ஓகே, அங்கே மீட் பண்ணலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம கலைஞர் டிவி ஸ்டுடியோ வந்துட்டோம். நம்மளுக்கு நிறைய ஒரே ஒரு ரூம் கொடுத்துருக்காங்க. நான் அதை அப்புறமா காமிக்கிறேன். இப்போ நாங்கள் சும்மா வாக்கிங் போய்கிட்டு இருக்கோம், அதை வேணால் காமிக்கிறோம். வாங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இவிபி ஃபிலிம் சிட்டிக்குள்ளே வந்தாச்சு. அவ்வளோ பெரிய இடங்க, ரொம்ப பெருசாக இருக்குது. பிக் பாஸ் அந்த செட்டு கூட அந்த பக்கம்தான் இருக்குது. எங்களை ஆட்டோ வந்து இவ்வளோ தூரம் கொண்டு பிடிச்சிங்க பாருங்களேன். எவ்வளவோ ஏக்கர்ஸ். நம்மளுக்கு ஸ்டுடியோ 7 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அங்கே போகணும் நம்ம. நம்மளுக்கு ரூமும் கொடுத்துருக்காங்க. சும்மா சுற்றி பார்க்கலாம் அப்படின்ட்டு வந்திருக்கோம். ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா, நாங்கள் ஏற்கனவே வந்து ஜெயா டிவிக்கு ஒரு ப்ரோக்ராம்க்கு நானும் என் ஹஸ்பண்டும் ஒரு 10 இயர்ஸ் பிஃபோர் வந்தோம். உன்வாசம் என்னேசம் சொல்லிட்டு ஒரு ஜோடி பொருத்தம் ப்ரோக்ராம். அது ஒரு 3 டைம்ஸ் வந்தோம். ரொம்ப ஜாலியாக இருக்குங்க. நம்மளுக்கு வந்து ஹீரோயின் மேக்கப் போட்டு விடுவாங்க. அப்புறம் ஃபுட் கரெக்ட் டைம் கொடுத்துருவாங்க. நம்ம நல்லா பார்த்துப்பாங்க. ஸோ அதே மாதிரி நம்ம வந்தோடனே எனக்கு ரூம் கொடுத்துட்டாங்க. நான் அந்த ரூம் உங்களுக்கு காட்டுறேன். நாங்கள் சும்மா ஒரு வாக் போகலாம் அப்படின்ட்டு வந்திருக்கோம். ஆக்சுவலி வந்து ப்ரோக்ராம் வந்து நாளைக்கு தாங்க நம்மளுக்கு. ஆனால் முதல் நாள் வர சொல்லிட்டாங்க. சார் வரல. சார் பார்த்திங்கன்னா இன்னைக்கு மண்டே ஆஃபீஸ் போய் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆஃபீஸ் போயிட்டாங்க. நாளைக்கு காலையில் அவங்க வந்துருவாங்க. பையன் பார்த்திங்கன்னா அவர் NCC கேம்ப் போயிருக்காரு. ஸோ அவரை ரொம்ப மிஸ் பண்ணுறோம் நாங்கள். நான் பாப்பா என்னோடய அப்பா வந்திருக்காங்க. நான் அவர் உங்களுக்கு காட்டவே இல்லை. காட்டுறேங்க, ரூம் போயிட்டு காட்டுறேன். இவங்க தான் எங்கள் அப்பா. எங்கள் அப்பா தான் எங்களை கூட்டிகிட்டு வந்திருக்காரு. நாளைக்கு ஹஸ்பண்ட் வந்துருவாங்க. ஹாய் சொல்லு பரேடி. தன்ஷிகா ரிகர்சலுக்கு ரெடியாக உட்காந்துருக்காங்க. தன்ஷிகா சே ஹாய். டாய் ஜி தமிழ் ஸ்டுடியோ கூட இங்கே உள்ளே தான் இருக்காங்க. அங்கே வந்து டான்ஸ் ப்ரோக்ராம் நடந்துட்டுருக்கான். அங்கே வந்து ஜட்ஜா ஸ்னேகா மேடமும் பிரபுதேவா சார் வந்திருக்காங்க அப்படின்னு பேசிகிட்டு இருக்காங்க இங்கே எல்லோரும். இது தாங்க லிட்டில் சூப்பர் ஹீரோ கலைஞர் டிவியோட செட்டு. இப்போ வந்து ரிஹர்சலுக்கு வந்திருக்கோம். நாளைக்கு தான் ஆக்சுவலி ப்ரோக்ராம் நடக்க போகுது. இன்னைக்கு ரிஹர்சலுக்காக கூப்பிட்டு வந்திருக்காங்க. செட் எப்படி இருக்கு பாருங்களேன். இப்போதைக்கு நமக்கு இந்த ரூம் கொடுத்துருக்காங்க. நைட்டு வேறு ரூம் கொடுப்பாங்க. இங்கே இன்னும் 2-3 குட்டீஸ்லாம் வந்திருக்காங்க அவங்களோட திறமையை காட்டுறதுக்கு. தன்ஷிகா இங்கே இருக்காங்க. ஹாய், உங்கள் நேம் என்ன கண்ணா? தான்வி. ஓகே, வெரி குட் குட்டி. உங்கள் நேம்? ஜெய்வினோ. இவங்க எல்லாம் வந்து கலக்க போகிறாங்க லிட்டில் சூப்பர் ஹீரோவில். கண்டிப்பாக நீங்கள் பார்க்கணும்.
நான் திரும்ப அவங்கள தான் பார்க்குறேன். இதாங்க ஃபிலிம் சிட்டி. ஃபிலிம் சிட்டிக்கு ஆப்போசிட்டில் ஒரு லக்ஷ்மி ரெஸ்டாரண்ட் அப்படின்ட்டு ஒரு நல்ல பெரிய ஹோட்டல் இருக்குது. இங்கே தான் நம்மளுக்கு ரூம் புக் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா எங்களுக்கு டின்னர் கொடுத்துட்டாங்க. தன்ஷிகா கை வைக்கக்கூடாது, நீங்கள் வாங்க. டின்னர் கொடுத்தாங்க, ரொம்ப சூப்பராக இருந்ததுங்க. நிஜமாக சொல்கிறேன், அப்படி ஒரு இட்லி நான் சாப்பிட்டதே இல்லை. அவ்வளோ சாஃப்ட், இதான் குஷ்பு இட்லியா அப்படின்ற மாதிரி ரொம்ப சாஃப்டாக இருந்தது. அப்புறம் பார்த்தீங்கன்னா நான் ரெண்டு பேரும் இங்கே மென்ஷன் பண்ணியே ஆகணும். உதயா சார் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர், அப்புறம் பார்த்தீங்கன்னா ஜான் சார் அப்படின்னு சொல்லிட்டு, அவங்க ரெண்டு பேரும் ரொம்ப டேக் கேர் பண்ணாங்க எங்களை. ஏன்னா நாங்கள் வந்து எல்லோரும் ஃபேமிலியோடு வந்திருக்காங்க, நம்ம வந்து இன்னும் சார் வரல இல்லையா, ஸோ தனியாக அனுப்பக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு எங்களை இங்கே ஜாக்கிரதையாக வந்து இறக்கி விட்டு என்னை அப்பாவை பாப்பாவை இறக்கி விட்டு போயிருக்காங்க. ஸோ அவங்களுக்கு சார் ஸ்பெஷல் தேங்க்ஸ், அவங்களுக்கு ரொம்ப 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 தேங்க்யூ. வாங்க நம்ம உள்ளே பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. நம்ம ரூமுக்கு வந்தாச்சுங்க. ரூம் ரொம்ப சூப்பராக இருக்குது. தர்ஷிகா ரொம்ப பிடிச்சிருக்கான், பயங்கரமாக ஜம்ப் பண்ணிகிட்டு இருக்காங்க, என்ஜாய் பண்ணுறாங்க. நன்ஷிகா அச்சமா தாருங்க. ஹாய், நம்ம ரூமுக்கு வந்துட்டோம், சூப்பரா இருக்கு. சரிங்க, தூங்க போறோம், ஹஸ்பண்ட் கிளம்பிட்டாராம். நைட் ஒரு மணி ரெண்டு மணிக்குள்ள வந்துருவாங்க, நாளைக்கு பார்க்கலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். நல்லா தூங்கியாச்சு ஹோட்டலில். நம்மளை சாப்பிட கூப்பிட்ருக்காங்க. ஆக்சுவலாக வந்து 9 கிட்ஸ் வந்திருக்காங்க. காலையில் வந்து ஷோ 3 கிட்ஸுக்கு, மதியம் 3 கிட்ஸுக்கு, ஈவினிங் 3 கிட்ஸுக்கு. நம்மளுக்கு மதியம் சொல்லியிருக்காங்க. இங்கே காலையில் சாப்பிட கூப்பிட்ருக்காங்க, சாப்பிட்டு நம்ம ரூம் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இங்கே பாருங்களேன், எல்லாருக்கும் ஃபுட் பண்ணுறாங்க, ரொம்ப நல்லா பார்த்துக்கிறாங்க. தன்ஷிகா சாப்பிட்ருக்காங்க. தன்ஷிகா பாப்பா சே ஹாய். சென்னையில் கிளைமேட் ரொம்ப டல்லாக இருக்குது, மழை வர மாதிரி இருக்குங்க. நம்ம ஃபஸ்ட் ஷோ போய் பார்க்குறதுனா பார்க்கலாம், பட் நான் பிளான் பண்ணியிருக்கேன் போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. சரிங்க, நான் திரும்ப வந்து உங்களை மீட் பண்ணுறேன். செட்டுக்கு வந்துட்டோங்க. நம்மளுக்கு இப்போ இல்லை, பாப்பாவுக்கு வந்து 1 மணிக்கு மேலே தான் சொல்லியிருக்காங்க. இப்போ 3 குழந்தைங்க பண்ண போகிறாங்க, இன்னும் ஸ்டார்ட் பண்ணல. நான் உங்களுக்கு காட்டுறேன் செட் எப்படி இருக்குன்னு பாருங்கள். கொஞ்சம் லூசா இருக்கு, அது டைலர் இருக்காரு, டைட் பண்ணி தரேன் சொல்லிருக்காங்க. இது அவங்களோட காஸ்டியூம். ஃபர்ஸ்ட் எபிசோட் இப்போதாங்க முடிஞ்சிருக்கு. முடிஞ்சிட்டு லஞ்ச் பிரேக் விட்டுட்டாங்க. ஆனால் நம்மளுக்குலாம் இப்போவே மேக்கப் போட்டாங்க பாருங்களேன். பாப்பெல்லாம் ரெடியாகி வெயிட் பண்ணுறாங்க. எப்படியும் நெக்ஸ்ட் ஆரம்பிக்கிறதுக்கு இன்னும் 1 ஹவராவது ஆகும். லன்ச் ப்ரொவைட் பண்ணிட்டுருக்காங்க பாருங்களேன். ரொம்ப நல்லா கவனிக்கிறாங்க எங்களை, ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. என் பையனை ரொம்ப மிஸ் பண்ணுறேன் இந்த இடத்துல. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ப்ரோக்ராம் ரொம்ப நல்லா போச்சுங்க, ரொம்ப சூப்பராக இருந்தது. பாப்பா கலக்கிட்டாங்க. ஆரி ப்ரோ, கருணாகரன் சார், அப்புறம் வந்து இந்த பேரண்ட்ஸ் எல்லோரும் பாராட்டினாங்க பாப்பாவை. எனக்கு ரொம்ப சந்தோஷமாக பெருமையாக இருந்தது. கொஞ்சம் கூட பயப்படாமல் ரொம்ப போல்டாக அவங்க பண்ணாங்க. கண்டிப்பாக இந்த ப்ரோக்ராமை நீங்கள் கலைஞர் டிவியில் பார்க்குறீங்க. டேட் வந்து 14 August, 12 மணிக்கு போடுறாங்க மத்தியானம், அப்புறம் 7 மணிக்கு ஈவினிங் போடுறாங்க. கண்டிப்பாக நீங்கள்லாம் பார்த்து என் பாப்பா ப்ளஸ் பண்ணணும். ப்ரோக்ராம் நல்லபடியாக முடிஞ்சது. அங்கே ஷூட் வீடியோ தான் எடுக்க முடியாதுங்க, நம்ம ஃபோன் அலௌடு இல்லை. ஸோ சில ஃபோட்டோஸ்லாம் எடுத்துருக்கேன், அதெல்லாம் அப்லோட் நான் பண்ணுறேன். கண்டிப்பாக வந்து நம்ம பாப்பாவோட ப்ரோக்ராம் பாருங்கள், ப்ளஸ் பண்ணுங்கள். நாங்கள் ஹோட்டல் ரூம் வந்துவிட்டோம், இப்போ ஹோட்டல் வெக்கேட் பண்ண போகிறோம். ரொம்ப ஒரு சூப்பரான ட்ரிப்பாக இருந்தது, ரொம்ப என்ஜாய் பண்ணோம் நம்ம.
இங்கே நிறைய பேர் நம்மளுக்கு சூப்பராக ஹெல்ப் பண்ணாங்க. ஆக்சுவலி வந்து நான் சொன்னேன் இல்லைங்களா, உதயா சார் அண்ட் ஜோன் சார் இவங்க ரெண்டு பேரும் ரொம்ப எங்களை பார்த்துக்கிட்டாங்க, நல்லா ஹெல்ப் பண்ணாங்க. அப்புறம் கலைஞர் டிவிக்கு ஒரு ஸ்பெஷல் தேங்க்ஸ், ஏன்னா ட்ரிச்சிக்குள்ளேயே இவங்களோட திறமை வந்து போயிட்டு இருந்தது. ட்ரிச்சியில் நிறைய ஸ்டேஜஸ் பண்ணியிருக்காங்க, ஸ்கூல் ஃபங்க்ஷன் ப்ரோக்ராம்லாம் பண்ணியிருக்காங்க. பட் உலகத்துக்கு தெரிய வச்ச கலைஞர் டிவிக்கு முதல்ல என்னோடய நன்றிகளை நான் சொல்லணும். பாப்பாவை பார்க்கலாம், பார்த்துட்டு இந்த வீடியோ முடிச்சிடலாம் இதோட. தன்சிக பாப்பா பாய் சொல்லிடுங்க எல்லாருக்கும், வாங்க. அதெல்லாம் சொல்ல வேண்டாம், நீங்க வந்து என்னோட ப்ரோக்ராம் டிவியில பாருங்க சொல்லுங்க. என்னோட ப்ரோக்ராம் டிவியில பாருங்க, சூப்பரா இருந்தா வீடியோல சொல்லுங்க. சரிங்க, மீண்டும் அடுத்த ஒரு வீடியோவில் சந்திப்போம். அது வரைக்கும் வணக்கம் கூறி விடைபெறுவது ரஞ்சனி. டாடா, பாய் பாய். வாயாடி பெத்த புல்ல வரப்போற நல்ல போல யாருவ யாருவ கையில சுத்துற காத்தாடி காத்துல.